Hi friends, welcome to Samayal with Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி ஐட்டம் தான். ரொம்ப டேஸ்டியான கிரேவி. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத தான் காமிக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்துச்சுனா உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டியா எடுத்து வாங்கும் போதே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்க பிளான் பண்றதா இருந்தா இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ் கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து இதோட ஸ்பெஷல் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் உரிச்சு வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் அது உங்களோட ஆப்ஷன் தான். தக்காளி நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 150 கிராம்ஸ் வரைக்கும் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது புளி பேஸ்ட் தான், நான் வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் குழம்போட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மசாலா தான். இந்த மசாலா தான் அதுக்கு மெயின் டேஸ்டே. உங்களுக்கு அதுக்கு என்னென்ன அரைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தேங்காய், தேங்காயில ஒரு 6 to 7 பூண்டு, அப்புறம் வந்து ஒரு 3 to 4 சின்ன வெங்காயம். இது வந்து எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்ல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ், ஸ்பைசஸ்னு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் அந்த மசாலாவோட அரைச்சுதான் நான் இதை பண்ணி காமிக்க போறேன். இப்ப வந்து நம்ம வந்து தாளிக்கிற இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த மசாலா அரைக்கிறத பாக்கலாம். இப்ப வந்து கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன், செக்ல ஆட்டின எண்ணெய். நீங்க வந்து உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் ரொம்ப 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 டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க நல்லெண்ணெயே மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காயட்டும் எண்ணெய். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எந்த ஒரு பொருள் ஆட் பண்றதா இருந்தாலும் எண்ணெய் காஞ்ச உடனே ஆட் பண்ணுங்க. அப்போதான் அதோட நம்ம போடுற பொருளோட வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில இறங்கும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இது நல்ல ஒரு மாதிரி கிளாஸியா வதங்கும் அது வரைக்கும் இது இருக்கட்டும். மீன்வைல் இப்போதான் நான் கத்திரிக்காவை கட் பண்ண போறேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருத்துரும். ஸோ அதனால இப்போதான் கத்திரிக்காவை எப்படி கட் பண்றதுன்னு காமிக்கிறேன். நார்மலா வந்து கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி முனையில கட் பண்ணிக்கிட்டு முழுசா தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி நாளா இந்த மாதிரி கீறிக்கோங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி நாளா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சென்டரில் இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையே நான் மூணாக கூட டிவைட் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது மூணாக டிவைட் பண்ணும்போது மேபி அந்த கார்னரில் இருக்கிறது வந்து வந்துடும். பார்த்தீங்களா நான் இப்போ வந்து 6 பீசஸாக போட்டிருக்கேன் இல்லையா. ஆனால் வரக்கூடாது, இந்த இடத்துல இப்படியே தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி கத்திரிக்காவாக செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நாட்டு, இது எல்லாமே தோட்டத்து காய் தான், அதனால தான் இவ்வளோ பிஞ்சாக இருக்குது. வெங்காயம் பார்த்தீங்களா எண்ணெயிலே எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல கிளாஸியாக வெந்த உடனே தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்ல குழைவாக நேவாக வரணும். அது வரைக்கும் நல்ல ஒரு கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல, இந்த வெங்காயம் தக்காளி அவ்வளோ நல்ல கிரேவி மாதிரி வரணும். இப்போ மிக்சி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, தேங்காவெல்லாம் போட்டு நல்லா நேவாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை நேவாக அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு நல்லா நேவாக அரைச்சாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு, இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர். இது நீங்க வேணும்னா குழம்பு மசாலா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து மல்லித்தூள் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த தேங்காவோட, இந்த தேங்காய் பேஸ்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி பண்ணவொடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பாருங்க அதுக்குள்ள கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த கத்திரிக்காய்க்குள்ள இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கும். பாருங்கள் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல மெயின் ப்ராசஸ் இது தான். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து இந்த மசாலாவை உள்ளே வந்து இப்படி தடவிட்டிங்கன்னா உப்பு காரம் அந்த உள் கத்திரிக்காய் வரைக்கும் இறங்கி நல்லா எண்ணெயிலேயே வெந்து உங்களுக்கு வந்து
ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் நிறைய போடுறதுனால தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியை விட எண்ணெயில் தான் நல்லா வேகும். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த புளி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அங்கே எல்லா கத்திரிக்காய்க்கும் போட்டதும் எனக்கு வந்து மசாலா வந்து இவ்வளோ பாக்கி இருக்குது. இந்த மசாலாவை நம்ம அப்படியே வந்து குழம்புல கரைச்சி ஊற்றும் போது ஒரு நல்ல திக்கு கிரேவியாக கிடைக்கும். இதை ஒயிட் ரைஸோட சுட சுட சாதம் வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இப்படி வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, நல்ல கிளாஸியாக, தக்காளி கொஞ்சம் கூட தெரியல. ஸோ இப்போ வந்து நான் இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நான் பிளேஸ் பண்ணிட போகிறேன். இப்படி இந்த எண்ணெயிலே தான் இந்த கத்திரிக்காய் வேகணும். இன்னும் எண்ணெய் வேணும் அப்படிங்கிறவங்க ஊற்றிக்கோங்க, பட் எனக்கு இதுவே போதும். போட்டுட்டு நல்லா நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம்னா இந்த மசாலாவோட நல்ல ஊறி ஒரு மாதிரி சுருண்டு வெந்து வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ், இப்போதைக்கு எதுவுமே நம்ம கிண்டி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி கிண்டலாம். பாருங்கள் எண்ணெயிலே எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ வந்து அப்படியே பொறுமையாக நீங்கள் திருப்பி போடுங்க. அந்த வெங்காயம் எல்லாம் முழுசு முழுசாக, இன்னும் நம்ம கிரேவியே ஊற்றலை. இந்த வெங்காயம், தக்காளி, இந்த கத்திரிக்காயோட மசாலா தான். இப்போ இந்த எல்லா கத்திரிக்காயும் இந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குன்னு. ஸோ இப்போ அடுத்து இந்த பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குன்னு. நல்ல பொறுமையாக ஆயிலே வேகட்டும், தண்ணியில் வேக வேண்டாம். கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். மீன்மேல் நீங்கள் வேறு ஏதாவது கிச்சனில் ஒர்க் இருந்தால் அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ திருப்பி தட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. எனக்கு சிம்மில் வச்சு தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு இப்போ ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேயும் கூட பாருங்கள் வெந்து ஒரு லேயர் வேறு வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா இந்த கிரேவி, இதை வந்து அப்படியே இது மேலே ஊற்றிட்டு புளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி புளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிட்டு பார்த்து கிண்டுங்க. ரொம்ப அடியாட்டி கிண்டாமல் இப்படி லைட்டாக இந்த மீன் குழம்புலாம் வைக்கும்போது மீன் உடையாமல் இருக்கிற மாதிரி கிண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிண்டுங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா இப்படி சென்டரில் வச்சு இப்படி கிண்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து அப்படியே திரும்பிக்கோங்க உங்களுக்கு. இப்போ உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம்லாம் நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வரும், அப்போ நம்ம இறக்கிட வேண்டிதான். பாருங்கள் ஒரு டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இப்போ ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சி, நல்ல திக்காக இருக்குது. இதை வந்து குழம்பு சாம்பார் மாதிரி லிக்விடாக இல்லாமல் ஒரு கிரேவி, செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து சாதத்தில் இந்த கத்திரிக்காய் அந்த கிரேவியோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸ்க்கெல்லாம் அப்படி ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து அப்படியே நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா நான் போட்ட கத்திரிக்காய் எதுவுமே உடையில பார்த்தீங்களா, நல்லா முழுசாக இருக்கு இல்லையா. அப்படியே இந்த சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. காம்போட கூட போடுவாங்க எங்கள் அம்மாலாம், பட் நான் இப்போ வந்து காம்பெல்லாம் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி, சிம்பிளாக வீட்லேயே இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மசாலாவோட டேஸ்ட்டு, புளிப்பு, காரம்லாம் சேர்ந்து அந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெய்னி சீசனுக்கு மத்தியானம் இந்த குழம்பு வச்சுட்டு ஒரு 7 மணிக்கு சாதத்தை சுட சுட வடித்து ஒரு அரிசி வத்தலோடையோ ஜவ்வரிசி வத்தலோடையோ சாப்பிடும்போது எந்த காயுமே தொட்டுக்கக்கூடாது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அந்த ஜவ்வரிசி வத்தலோடையோ அரிசி வத்தலோடையோ தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபில்லிங்காக, ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த சில் வெதருக்கு இந்த ஹாட்டாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் ஸ்பைஸியாக குழம்பு சாப்பிடும்போது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபியை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சமையல் வித் பீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.